त्वन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहं साख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशकं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500 மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். 1000 உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். 100,000 தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். 100,000 மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. 2,000,000 மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 தியான மையங்களோடும் 40 நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியான பீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1,00,000 சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1,000,000 யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. 100,000 மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்தி தாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். 100,000 இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். स्वागतम् आनन्दानुभवास्वादम् सर्वरोगनिवारकम् वन्दे पापविनाशकम् नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तम् निर्विकल्पम् ध्यानलोकप्रदीपकम् वन्दे शान्तमयम् बन्धम् नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारम् सर्वोपाधिविनिर्मुक्तम् वन्दे ज्ञान உலகம் உங்களை வஞ்சிக்குதுன்னு நினைச்சு நீங்க வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பணமே வாங்காம நீங்க எங்கேயாவது ஒரு சமூக சேவை இயக்கத்துல போய் நின்று சேவை பண்ணா கூட அந்த இடத்துல பணம் வாங்கலனால என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்ற அந்த அகங்கார கூத்து அந்த நிறுவனத்தையே கட்டுப்பாட்டுக்கு எடுத்து வர முயற்சி பண்றது. அது சேவை அல்ல, வேலை தான். உலகம் உங்களை வஞ்சிக்கல அப்படிங்கிற தெளிவோட நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு வேலை செஞ்சால் கூட அது சேவை. ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல அதிக அளவு உபயோகமாவீர்கள், உலகத்திற்கு உபயோகம் ஆகிட்டே இருப்பீர்கள். எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் இந்த யுக்த தன்மையோடு வாழுங்கள், யுக்த வைராக்கியத்தோடு வாழுங்கள். யுக்த வைராக்கியத்தோடு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் இன்ஜினியராக இருந்தாலும் லாயராக இருந்தாலும் ஒரு வியாபார நிறுவனத்தை நடத்தினாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் சமூக அந்தஸ்திலே சமூக பதவிகளில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் யுக்த வைராக்கியத்தோடு வாழ்வீர்களானால் நீங்கள் என்ன செய்தாலும் அது சேவையாக மாறும், சேவையாகவே நடக்கும். ஏன்னா உலகம் உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, ஏமாற்றுதுன்னு உங்களுக்கு எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இல்லாத பொழுதே நீங்கள் உலகம் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவுக்கு உலகத்திற்கு உபயோகமாக இருப்பீர்கள். 4வது முக்கியமான பரிமாணம், முதல் பரிமாணம் சக்தி, 2வது புத்தி, 3வது யுக்தி, 4வது மிக முக்கியமான பரிமாணம் பக்தி. எந்த விஷயத்தையும் தன்னுடைய மூட மந்த மனத்தின் குறுக்கீடு இல்லாமல் நேரடியாக பார்ப்பது, அதனால் ஏற்படுகின்ற உணர்வோடு வாழ்வது, இதைத்தான் பக்தின்னு சொல்றேன். ஆழமா புரிஞ்சுக்கணும்.
விதர்க்கம், தன்னுடைய மூட மந்தத்தன்மையான மனத்தின் குறுக்கீடு இல்லாமல் உங்க பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற நபரை பார்த்தால் கூட உங்களுக்குள் ஆழ்ந்த விதர்க்கம் ஏற்படும். உங்க உணர்வு மேல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கோ அதே ஈர்ப்பும் அன்பும் உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஏற்படும். அதுதான் விதர்க்கம்னு சொல்றேன். விதர்க்கம்னா என்னன்னா, ஆழமா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பக்கத்தில் எத்தனை பேர் இருந்தாலும், நம்மளை சுற்றி ஒரு பெரிய மனிதகுலம் இருந்தாலும், அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நாம் ஏதோ ஒரு தனித்தீவில் இருக்கிற மாதிரியே எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. சில பேர் எங்கிட்ட வந்து கேட்குறது உண்டு, சாமி இந்த 2012 உலகம் அழிஞ்சு போயிடுவாமே, நானும் செத்து போயிடுவேனா சாமி, நான் என்ன சாமி பண்ணுவேன். எந்த அளவுக்கு ஒரு தனித்தீவான எண்ணம் பாருங்க, உலகமே அழியும் பொழுது போனாத்தான் என்ன விடம்பா. இல்லை இல்லை, உலகம் அழிஞ்சாலும் நான் எப்படியாவது தப்பிக்க வழி இருக்கா சாமி. இல்லை, ஆக்சுவலாக உலகமே அழியும் போது நீங்கள் தப்பிக்கிறது தான் பெரிய பனிஷ்மெண்ட்னு புரிய மாட்டேங்குது. தனியாக உட்காந்துட்டு என்ன பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க, நான் அழிய போகிறதில்ல, அழிய போகிறதில்ல, அதில் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், உலகம் அழிஞ்சு போயிடும் சொல்கிற மனிதர்கள்லாம் செத்து போயிடுறார்கள். இல்லை, ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நாளாக, 2000 உலகம் அழி, 2000 உலகம் டப்புன்னு 2000 அவர் செத்து போயிட்டார். பாவம் அவர், நான் நினைக்கிறேன் அவருடைய உலகம் அழிஞ்சு போயிடுன்னு சொன்னார் போல இருக்கு, நாமெல்லாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். எப்படியோ போகட்டும், அழிய போகிறதில்ல, அது வேற விஷயம். தீவுத்தன்மையான எண்ண ஓட்டம், மன அமைப்பு, அது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. தீவுத்தன்மையான மன அமைப்பு தான் நம்மை விதர்க்கம் இல்லாமல் குதர்க்கத்திலேயே வாழ வைப்பது. எதை பார்த்தாலும் விமர்சனம் பண்ணுறது. ஒன்று, தைரியமாக சூழ்நிலை இருந்து நமக்கு ஒரு ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தோணுச்சுன்னா வாயை திறந்த விமர்சனம் பண்ணுறது. இல்லைனா மனசுக்குள்ளே வச்சுட்டு, என்ன நீ என்ன பெரிய ஆளா, எங்களுக்கெல்லாம் தெரியாதா, பாவம். இந்த குதர்க்க மனிதர்களை பார்த்தாலே எனக்கு கோபமெல்லாம் வர்றதில்லை, அவர்களை பார்த்தாலே ரொம்ப பரிதாபம் தான் வரும். பெரிய குதர்க்கத்தோட பெரிய பிரச்சனை என்னென்னா, யாரை பார்த்தாலும் விமர்சனம் பண்ணி பண்ணி தான் ஒரு துக்கத்திலே இருக்கிறோம்னு கூட தெரியாது. அதான் குதர்க்கத்தோட கொடுமை. இவ்வளோ பெரிய துக்கத்தில் நான் மாட்டிகிட்டு இருக்கமேன்னு கூட தெரியாது. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20 தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருப்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்ப தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 720-00-33-11 720-00-33-22. பல பேர் வருவார்கள், இந்த குதர்க்கத்திலேயே மாட்டிட்டு இருக்கிற மக்கள் என்ன பண்றது, வந்து அப்படியே மேலும் கீழுமா பாக்குறது. நான் சொன்னது, அப்பா கவலைப்படாத, உனக்கு செத்தப்புறம் நரகம் வராது, ஏன்ப்பா வந்தாலும் வித்தியாசம் தெரியாது விடு, ஏன்னா நீ இங்கேயே ஒஸ்ட் நரகத்தை வாழ்ந்துடுற. குதர்க்கத்தை வைத்து வாழுகின்ற மனிதன் ரெண்டு முண்டாட்டிக்காரர்கள் மாதிரி, ஒரு மனைவி வெளியில, ஒரு மனைவி உள்ள. வெளியில என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்றதுக்கு வெளியில ஒரு மனைவி, உள்ள எது வந்தாலும் அதை விமர்சனம் பண்றதுக்கு உள்ள ஒரு மனைவி. யாராவது இந்த ரெண்டு முண்டாட்டிக்காரர்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியும்.
அதுலயும் முக்கியமா அந்த ரெண்டு பொண்டாட்டிகளுக்கும் ரெண்டு மனைவிமார்களுக்கும் ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரியாம இருந்ததுன்னா அதுதான் அந்த குதர்க்கம் பிடித்தவர்களுடைய வாழ்க்கை. பாவம், தனித்தீவாகவே தன்னை நினைந்து நினைந்து பார்த்து அதே மாதிரிய கோணத்தில் யோசித்து 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 ஆழமான உலகத்தில் இருக்க எல்லாவற்றை பற்றியும் ஒரு இன்செக்யூரிட்டி உருவாக்கிடுவார்கள். பேங்க் அக்கௌண்ட் நம்பரை மனைவிக்கு கூட அவர்களால் சொல்ல முடியாது. தன்னை சுற்றி இருக்கிற யாரோடையும் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. தீவாகவே யோசித்தல், இதுதான் குதர்க்கம்னு சொல்கிறேன். நம்ம தன்னுடைய மந்தத்தன்மையை அழிக்கக்கூடிய, துக்கத்தை அழிக்கக்கூடிய மனத்தை வைத்து எல்லாவற்றையும் பார்ப்பது. கொஞ்சம் அந்த மனசை உரமாக வச்சுட்டு வாழ்க்கையை புது உணர்வோடு ஆழ்ந்த அன்போடு, அதாவது தன்னை அழிக்க வருகின்ற பொருட்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் அன்போடு பார்த்தல். நாமான என்ன பண்ணுறோம், அப்படியே ஆப்போசிட், நம்மளை வாழ வைக்கிற பொருட்களை தவிர மேலே எல்லாத்தையும் விரோதத்தோடு பார்க்கறது. நேரடியாக இந்த வினாடி லைஃபுக்கு உபயோக ஆகிற அந்த சிலதை தவிர மீதி எல்லா நபர்களையும் எல்லா பொருட்களையும் விரோதிகள் மாதிரியே பார்க்கறது. நண்பர்களை தவிர எல்லாரையுமே விரோதியாக பார்க்கறது அப்படி இல்லை, விரோதிகளை தவிர எல்லாரையும் நண்பர்களாக பாருங்கள். ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. விரோதிகளான சிலரை தவிர எல்லாரையும் நண்பர்களாக பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா, இந்த நட்பு தன்மையிலேயே உலகத்தை பார்ப்பதுங்கிற ஒரு குணம் உங்களுடைய தசை அமைப்புக்குள்ள மசில் மெமரிஸுக்குள்ள பதிய ஆரம்பிச்சிடும். உங்க பயோ மெமரிக்குள்ள அது பதிய ஆரம்பிச்சிடும். அந்த நட்பு தன்மையோடு எல்லாத்தையும் பார்ப்பது, எல்லாற்றோடையும் எல்லாவற்றோடும் உறவு கொண்டாடுவதுங்கிற பயோ மெமரி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா விரோதியை கூட ஆழ்ந்த நட்போடு பார்க்க துவங்கி விடுவீர்கள். அப்போ மட்டும்தான் உண்மையிலேயே எல்லோரையும் நேசியுங்கள்ன்றதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா எல்லோரையும் நேசியுங்கள்ன்றதெல்லாம் சும்மா, எல்லோரையும் நேசியுங்கள்ன்றதெல்லாம் சும்மா வெறும் போலித்தனம். முதல்ல மந்தத்தன்மையை அழிக்கக்கூடிய மனதின் குறுக்கீடு இல்லாமல் எல்லாவற்றையும் நேரடியாக பார்க்க துவங்குங்கள். பக்கத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா அவரை தன் உங்களுடைய சீட்டை பிடிக்க வந்திருக்கிற விரோதியாக நினைக்காம, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா என்னை காப்பாற்ற வந்திருக்கிற நண்பர்னு நினைங்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்போ என்னை பார்த்துப்பார் அவர், இப்போ நான் கீழே விழுந்துட்டேன்னா தூக்கி விடுவார். அந்த மாதிரி பார்க்கறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம், யாருக்கு தெரியும் இப்போ நான் எந்திரிச்சு பாத்ரூம் போனால் இந்த சீட்டை பிடிச்சாலும் பிடிச்சிப்பார், அசஞ்சா சீட்டை பிடிச்சிக்கிற மனிதர்னு நினைக்காம விழுந்தா தூக்கி விடுற மனிதர்னு நினைக்க முடியும். நம்முடைய பாசிபிலிட்டி, குதர்க்கத்திற்கும் விதர்க்கத்திற்கும் இருக்கின்ற வித்தியாசம், சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு சூழலையும் மந்த மனத்தின் குறுக்கீடு இல்லாமல் நேரடியாக பார்க்க துவங்குவது, நேரடியாக உறவு கொள்ள துவங்குவது, இதைத்தான் விதர்க்கம்னு சொல்கிறேன். நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. இந்த விதர்க்கம் உங்களுக்குள் மலர்ந்தால் மட்டும்தான் மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த உலகத்திலே மாறாத அந்த சக்தியின் மீது ஆழ்ந்த பக்தி ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விதர்க்கம் ஏற்படாமல் பக்தி ஏற்படாது. சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் மீதும் சூழல் மீதும் அன்பு ஏற்படாமல், விதர்க்கம் ஏற்படாமல் எங்கோ இருக்கின்ற நேரடியாக கண்களால் காண முடியாத அந்த சக்தியின் மீது, மாறாத அந்த பிரபஞ்ச சக்தியின் மீது விதர்க்கமோ பக்தியோ ஏற்பட முடியாது. நம்மளை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் மீது விதர்க்கமும் பக்தியும் வந்ததுன்னா அது இயற்கையிலேயே குருபக்தியாக கடவுள் பக்தியாக தானாகவே மலர துவங்கும். இங்கே பக்தி வராமல் ஏதாவது ஒரு கல் முன்னாடி போய் நின்று இல்லை ஒரு குரு முன்னாடி போய் நின்று பக்தி வந்துடும் நினைக்காதீங்க. அப்போவும் என்ன தான் தோணும், சரி அப்படி தான் தோணும். சுற்றி இருக்கிறவர்கள் மேலே விதர்க்கம் உருவாகி பக்தி இருந்ததுன்னா கல் முன்னாடி நின்னா அது கல்லாக தெரியாது, கடவுளாக தெரியும். உண்மையிலேயே கடவுளை உணர்வீர்கள். அப்போ மட்டும்தான் குருவின் மூலமாக கடவுளை உணர்வீர்கள். அதாவது பிரபஞ்ச பேரியக்க சக்தி மனித உருக்கொண்டு அவதார புருஷனாக நம் முன்னால் வர முடியுங்கிற உணர்வே அப்போதான் வரும். பல பேர் கேட்கறதுண்டு, எப்படி சாமி
கடவுளை எங்களால் ஏற்றுக்க முடியுது. கடவுள் சக்தி போய் எப்படி ஒரு 6 அடி உடம்பு வடிவத்தில் வர முடியும்? உங்களோட பேசி ஆகணும்னா 6 அடி உடம்புல தான் வந்தாகணும். 100 அடி உடம்புல வந்தால் பேச முடியாது. 100 அடி உடம்பாக மலையாக வந்தாலும் பேசினால் சில பேருக்கு புரியாது, பேசவும் மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. 100 அடி மலையாக மட்டுமில்லாமல் 6 அடி சிலையாகவும் வர வேண்டியிருக்கு. शिवं बभूव देदनुः शिवा शरव्यायादवतया नो रुद्रमृळया या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः या विषं गिरिशन्ता मक्कलोडु उरवाडि அவர்களை உற்சாகப்படுத்தி ஜீவன் முக்த தன்மைக்கு எடுத்து செல்ல வேண்டுமானால் இறை சக்தி குருவாக அவதார புருஷனாக உடலில் அவதரித்தே தீர வேண்டும். பிரபஞ்ச சக்திக்கு 5 வேலை உண்டு: உருவாக்குதல், காப்பாற்றுதல், அழித்தல், மாயையில் மறைத்தல், ஞானமளித்தல். உருவாக்குறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் மாயையில் போடுறதுக்கும் உங்களுடைய ஒப்புதல் தேவையில்லை. உருவாக்கியாச்சு, அது பாட்டு நடக்குது. காப்பாற்றியாச்சு, அது பாட்டு நடக்குது. அழிக்கணும்னா அழிச்சாச்சு, அது பாட்டுக்கு நடக்குது. மாயையில் போடணும்னா போட்டாச்சு, அது பாட்டுக்கு நடக்குது. அதில் உங்களுடைய ஒப்பீனியனை கேட்கறதே இல்லை. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தப்பா டிக் பண்ணுப்பா, எந்த ஊருக்கு போகலான்னு நினைக்கிற, என்ன மாதிரி அப்பா அம்மா வேணும்னு நினைக்கிற, எந்த கலர் உடம்பு வேணும், எந்த இடம் வேணும், அப்ளிகேஷன்லாம் கொடுத்து வாங்குறதில்ல. உருவாக்கி அனுப்பியாச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த முதல் 4 வேலைகளுக்கு உருவாக்குதல், காப்பாற்றுதல், அழித்தல், மாயையில் இடுதல், இந்த 4 வேலைகளுக்கு உங்களுடைய கோஆபரேஷன், உங்களுடைய ஒத்துழைப்போ, உங்களுடைய கோஆபரேஷனோ தேவையில்லை. உங்களுடைய ஒப்பீனியன் தேவையில்லை. ஆனால் ஞானம் அடைந்தாக வேண்டுமென்றால் நீங்களே உற்சாகப்படுத்தப்பட்டாக வேண்டும். உங்களுடைய முயற்சி அதற்கு தேவை. நீங்கள் ஞானமடைந்தாக வேண்டிய தேவையை உணரணும், ஃபீல் பண்ணணும். நீங்களே ஆமாம், நான் ஞானமடையணும், ஜீவன் முக்தனாக மாறணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய முயற்சியை போட்டாகணும். அப்போ என்ன பண்ணி ஆகணும், உங்களை இன்ஸ்பயர் பண்ணியாக வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் இந்த 5வது செயலாகிய ஞானம் அருளல் என்கின்ற செயலுக்கு மனித வடிவம் தாங்கி குருவாக இறை சக்தியே வந்தாக வேண்டியிருக்கின்றது. உங்களை சுற்றி இருக்கின்ற மனித வடிவம் தாங்கிய மக்களோடு விதர்க்கம் ஏற்பட்டால் மட்டும்தான் இறை சக்தி குருவாக இறங்கி வரும்பொழுது அவர் கூட இந்த விதர்க்கம் ஏற்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுற்றி இருக்கிற எல்லாரோடையும் குதர்க்கத்தோடையே இருந்து நான் 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 நானே யோசிச்சுட்டு இருந்து குரு வந்தவுடனே அவர் மேலே மட்டும் விதர்க்கம் வந்துடும் நினைக்காதீங்க, வராது. அதே மாதிரி ஒரு விக்கிரகத்தை பார்த்த உடனே விதர்க்கம் வந்துடும் நினைக்காதீங்க, வராது. நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சிவவாக்கியர் சொல்றார், சுட்ட சட்டி சட்டுவங்க அரிச்சுவை அறியுமோ. நட்டகல் பேசாது. நட்டகல் எப்ப பேசும்னா நாதன் உள்ளிருக்கிறான், ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறான் உணர்ந்தா நட்டகல் பேசும். நட்டகல் 2 நேரத்துல தான் பேசும். ஒன்னு எப்பன்னா நாதன் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறான் நீங்க உணர்ந்தீங்கன்னா நட்டகல் உங்களோட பேசும். நாதன் உள்ளிருக்கிறான் உணர்ந்த நாதன் நட்டால் நட்டகல் பேசும். நாதன் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளும் இருக்கிறான் உணர்ந்தா உங்களோட நட்டகல் பேசும். நாதன் உள்ளே இருக்கிறான் உணர்ந்த நாதன் நட்டால் நட்டகல் பேசும். 2 நேரத்துல மட்டும்தான் நட்டகல் பேசும். ஆழமான விதர்க்கம், விதர்க்கத்தோட உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்துருக்கிற அந்த சேர் இருக்கை கூட இனிமையா உங்களை ஃபீல் பண்ணும். ஒரு இனிமையான நபரை தாங்குவதை உணரும். அந்த சேரோட கூட உங்களால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும். விதர்க்கம் இல்லாமல் உட்காந்துருந்தீங்கன்னா புணத்தை தாங்கிட்டு இருக்கிறது தான். நீங்கள் உட்காந்துருக்கிற இருக்கை இருக்கை இல்லை, அது பேர் பாடை. விதர்க்கத்தோடு அமர்ந்திருந்தோன்னா நம்ம உட்காந்துருக்கிற இருக்கை கூட இனிமையாக நம்மை உணரும். நாமும் அதை இனிமையாக உணர்வோம். விதர்க்கம் இல்லாமல்
இறுக்கமாக அமர்ந்திருப்போமானால், நாம் இருக்கின்ற இருக்கைக்கு பெயர் இருக்கை அல்ல பாடை. ஏன்னா அசையும் பிணம் அமர்ந்திருக்கும் பாடை, அவ்வளவுதான். ஜீவன் முக்தியின் இந்த முக்கியமான பரிமாணங்கள், ஜீவன் முக்தியினுடைய பரிமாணங்கள் பல பரிமாணங்கள், ஞானம், ஆனந்தம், இனிமைத்தன்மை, மிக தெளிந்த வாழ்க்கை முறை, பல பரிமாணங்கள் இருக்கு. இந்த முக்கியமான நான்கு பரிமாணங்களை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த துவங்குவீர்களானால் இந்த எல்லா பரிமாணங்களும் தானாகவே வெடித்து பொங்கும். ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் உங்கள் உடல் மூலமாக, உங்கள் உணர்வின் மூலமாக, உங்கள் எண்ணங்களின் மூலமாக, உங்கள் வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்துதல். நீங்கள் வாழ்வது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றியிருக்கும் எல்லோரையும் வாழ வைப்பது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த முக்கியமான நான்கு பரிமாணங்கள், ஜீவன் முக்தியோட பரிமாணங்களை ஏற்கனவே பலதரம் சாமி சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் என்ன புதுசு நீங்கள் நினைக்கலாம். இந்த நான்கு பரிமாணங்களையும் நீங்களே வாழ்வது லிவிங் என்லைட்டன்மெண்ட், ஜீவன் முக்தி. இதை உலகமே வாழ வைப்பதற்கான செயல்களில் இயங்குவது ரேடியேட்டிங் என்லைட்டன்மெண்ட். உங்களுடைய நினைவு பதிவுகள் மூலமாக, பயோ மெமரிஸ் மூலமாக, மசில் மெமரிஸ் மூலமாக இந்த சத்தியங்களை மீண்டும் 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 வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாள் அன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம் மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து, மனதிற்கு தெளிவை அளித்து, உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003111 7200003222. சில பேர் எங்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி நீங்கள் சொல்லும் பொழுது எல்லாமே புரிகிற மாதிரி இருக்கு, நானும் இதையெல்லாம் வாழணுன்ற ஒரு தெளிவான முடிவோட வீட்டுக்கு போகிறேன், ஒரு மாதம் கழிச்சு எல்லாமே மறந்துடுதே ஏன் சாமி? நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. இதை ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை முறையாக எடுத்துக்கோங்க. இன்றிலிருந்து உங்களை சுற்றி வாழற ஒரு 10 பேரையாவது நீங்க இந்த ஜீவன் முக்த தன்மையோடு வாழுகிறீர்கள் அப்படிங்கிற தெளிவுக்கு அவங்க வரணும். நீங்க வர்றது மட்டும் பத்தாது. உங்களை நெருக்கமாக சுற்றி வாழற முதல் 10 பேர் உங்களுடைய நேரடியான குடும்பத்தவர்கள், உங்களுக்கு நேரடியாக வேலை செய்கின்ற வேலையாளர்கள், இல்லை நீங்க யாருக்கு வேலை செய்கிறீர்களோ அந்த உங்களுடைய பாஸ் தலைவர், இந்த உங்களை சுற்றி இருக்கிற வாம் சர்க்கிள்னு சொல்லுவோம், முதல் 10 பேர், அந்த முதல் 10 பேருக்கு நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழுகின்றீர்கள் அப்படிங்கிற தெளிவு வருகிற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் நினைவும் இருக்கட்டும். நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மசில்ஸ் மூலமாக இந்த ஜீவன் முக்தியை வெளிப்படுத்துவது, உங்களுடைய பயோ மெமரி மூலமாக வெளிப்படுத்துவது, மீண்டும் 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 இந்த சத்தியங்களை நினைந்து கொண்டே இருங்கள், மீண்டும் 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 இந்த சத்தியங்களை பேசிக்கொண்டே இருங்கள். உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இந்த சத்தியங்களை சொல்ல 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 இந்த சத்தியங்கள் உங்களுக்குள் ஆழமாக நிறையும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா யார்ட்டையாவது ஒரு 4-5 விஷயத்தை பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே போவீங்க. முக்கியமாக இந்த ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்பொழுது கணவன்ட்டையோ மனைவிட்டையோ சண்டை போடணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட் ரெடி பண்ணிக்கிட்டே போவீங்க. இல்லை உங்கள் ஒர்க்கரோட பேசுறதுக்கு போன பாயிண்ட் ரெடி பண்ணிக்கிட்டே போவீங்க. அங்கே போய் பேச ஆரம்பிச்சுன்னு திடீர்னு மறந்து போயிடும். மறந்து போயிட்டு மறுநாள் காலையில் விடிஞ்சு எந்திரிச்சு பல் விளக்கிட்டு இருக்கும்போது நினைவெல்லாம் வரும், ஆஹா நேற்று சொல்லாமல் விட்டுட்டோமே. உடனே வேக வேகமாக என்ன பண்ணுறது, இறங்கி வந்து சண்டையை திரும்ப ஆரம்பிக்கிறது. நேற்று மறந்து போன அந்த கருத்துக்கள், இந்த மனத்தடைன்னு சொல்லுவோம்.
ஓடுகின்ற எண்ணங்களின் போக்கு இயல்பாக இல்லாமல் அணை கட்டுவது போல ஏற்படுகின்ற எண்ண ஓட்டம் மனத்தடைன்னு சொல்வோம். அதே மாதிரிதான் இந்த ஜீவன் முக்த சத்தியங்களும் உங்க வாழ்க்கையில ஓடும் பொழுது இது ஃப்ரீயா ஃப்ளோ ஆகாம மனத்தடைகள் இருக்கும். இந்த மனத்தடைகளை உடைக்கிறதுக்கு வழி என்னன்னா, இதை மீண்டும் மீண்டும் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். ஊருக்குத்தான் உபதேசம், தான் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு மக்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணிட்டு இருந்தா வேற வழியே இல்லாமல் அவன் கடைபிடித்தே தீர வேண்டும். ஏன்னா சுற்றி இருக்கவங்களாம் கேட்பாங்க, சுற்றி இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, கேட்பார்கள். சுற்றி இருக்கிறவங்கள புத்திசாலியா மாத்திரம மட்டும்தான் நிஜமான தலைவனாக வாழ முடியும். சுத்தி இருக்கிறவங்களை புத்திசாலியானா தனக்கு ஆபத்துன்னு நினைச்சாலே அப்படி அவங்க யாரு, தலைவர் இல்லை. சுற்றி இருக்கிறவங்கள புத்திசாலிகளா மாத்திக்கிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க புத்திசாலிகளா மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்க அவர்களுக்கு தொடர்ந்து தலைவனா இருக்கணும்னா நீங்க புத்திசாலியா மாறியே தீரணும். உங்களை சுத்தி இருக்கவங்களை ஜீவன் முக்தர்களா மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அங்க நிம்மதியா வாழ்ந்தாங்கன்னா நீங்க ஜீவன் முக்தனா மாறியே தீரணும். ஜீவன் முக்தியை இப்ப ரெண்டு கோணத்திலிருந்து பார்த்தாகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம எப்பவுமே மற்றவர்கள் மூலமாகத்தான் நம்மை மதிப்பிடுகிறோம். இந்த ஜீவன் முக்த கருத்துக்களை சத்தியங்களை சொல்லிக்கிட்டே இருந்து அதை உங்க வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருந்து உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேர் ஆஹா உண்மையிலேயே இவர் மாறிட்டாருப்பா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்ச உடனேயே உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்துகின்ற இந்த மாற்றங்கள் ஆழமாக நிரந்தரமாக பதிந்து விடுகின்றது. பயோ மெமரியா பதிஞ்சிருது, ஆழமா பயோ மெமரியா பதிஞ்சிருது. உங்களை சுற்றி வெளிப்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு வினாடியும் ஜீவன் முக்த தன்மையை ஆழ்ந்து வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய ஒரு ஒரு நடவடிக்கையிலும், ஒரு ஒரு செயலிலும், ஒவ்வொரு மூச்சிலும் இந்த ஜீவன் முக்த சத்தியங்கள் வெளிப்படும் பொழுது உங்களுடைய பயோ மெமரிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். இந்த தேவ அசுர போராட்டம் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கின்ற உங்களை பந்தப்படுத்துகின்ற நினைவுகளுக்கு தான் பயோ மெமரி தான் அசுரர்கள். இந்த ஜீவன் முக்த சத்தியங்கள், நீங்கள் உடலிலே பாய்ச்சுகின்ற ஜீவன் முக்த சத்தியங்கள் தான் தேவர்கள். அங்க வருகின்ற இறைவனுடைய உதவி, ஈசனுடைய உதவி தான் குருவினுடைய சாநித்தியம். குருவின் சாநித்தியம் வரும் பொழுது தேவர்கள் தானாகவே ஜெயிக்கிறார்கள், அசுரர்கள் அழிகின்றார்கள், அசுரத்தன்மை அழிகின்றது. நல்ல ஆழமா புரிஞ்சுக்குங்க, இந்த வினாடியிலிருந்து நீங்கள் ஜீவன் முக்தர்கள்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. இந்த வினாடியிலிருந்து நீங்கள் ஜீவன் முக்தர்கள் என்று மிக தெளிவாக உணருங்கள். இந்த வினாடியிலிருந்து உங்களுக்குள் அந்த ஜீவன் முக்த தன்மையை வெளிப்படுத்த துவங்குங்கள். என்ன சாமி சொல்றீங்க, எனக்கு எவ்வளோ காமம், கோபம், குரோதம், மோகம், துக்கம் எல்லாம் எனக்குள்ள இருக்கு, நான் போய் எப்படி ஜீவன் முக்தனா இருக்க முடியும்? ஈசன் சுடலை பொடி பூசி சுடலையாடும் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேடும் தலைவன் அவனுடைய ஸ்மசானத்திலே செய்கின்ற ஆனந்த தாண்டவம், அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு சத்தியம் புரியும். அவர் ஒன்றும் இல்லை இல்லை, இந்த கபாலத்தெல்லாம் பெருக்கி வாரி போட்டு, இந்த எலும்புங்களெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த தரையெல்லாம் சரி பண்ணி, இங்கே ஒரு அழகான மொசைக் ஃப்ளோர் போட்டு, அதுக்கப்புறம் தான் நான் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பேன் அப்படின்றாரா? அந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணி ஆடினா அது ரொம்ப மேனகை ஊர்வசி. அவர் அப்படிலாம் பிளான் பண்ணுறதில்ல. ஒரு பக்கம் பிணங்கள் எரிந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் நாயும் நரியும் மூளையிட, கபாலங்களும் எலும்புகளும் இறைந்து கிடக்க, இருந்த இடத்திலேயே இருக்கின்றபடியே ஆனந்தத்தோடு ஆனந்த தாண்டவம் விடுகின்றார். அதே மாதிரி தான் உங்கள் உணர்வுக்குள்ளே இருக்கிறதும், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காமம், கோபம், குரோதம், பயம், துக்கம் எல்லாமே, சிலதெல்லாம் பாதி எரிஞ்சு எரியாமல் இருக்கிற பிணம், சிலதெல்லாம் எரிஞ்சு முடித்த பிணம், சிலதெல்லாம் இன்னும் எரிக்கவே ஆரம்பிக்காம எடுத்துருந்து வச்சிருக்கிற பிணம், ஆனந்த தாண்டவத்தை செய்யுங்கள், அதுதான் ஜீவன் முக்தி. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இடத்த கிளீன் பண்ணி பெருக்கி மொழுகி சுத்தம் பண்ணி மொசை தர போட்டு அதுக்கப்புறம் தான் ஆட ஆரம்பிச்சுன்னா நடக்காது. காமம், குரோதம், கோபம், பயம், துக்கம் இதெல்லாம் போன அப்புறம் தான் நான் ஜீவன் முக்தனா மாறுவேன்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது.
சுடுகாட்டை கிளீன் பண்ணி மொசைக் தர போட்டு உங்களை ஆட கூப்பிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அது இந்த தேவதைகள் ஆடுறது, ரம்பை மேனகை ஊர்வசிகள் ஆடுறது, அந்த ஆட்டமெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நின்று போய்த்தான் தீரணும். ரம்பை மேனகை ஊர்வசியோட ஆட்டமெல்லாம் நிரந்தரமான ஆட்டம் அல்ல, அது என்னைக்காவது ஒரு நாள் நின்று போய்த்தான் ஆகணும். அதாவது எனக்குள்ளே இருக்கிற இந்த துக்கமெல்லாம் இந்த குணமெல்லாம் அழிஞ்ச அப்புறமா நான் ஜீவன் முக்தன்னு முடிவு பண்ணுவேன், ஜீவன் முக்தியை வாழ ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அது நடக்கவே நடக்காது. ஒருவேளை என்னைக்காவது உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆமாமா எல்லா குணமும் போயிருச்சுன்னு தோணினாலும் அது எவ்வளோ நேரம் தான் இருக்கும், அரை மணி நேரம் தான் இருக்கும். ஒரு சக்தி தரிசனம் வாங்கி, ஒரு சக்தி பாதம் வாங்கி, ஒரு தீட்சை வாங்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு என்ன ஆகும், ஆஹா என்ன இனிமையாக நான் இருக்கிறேன்ப்பா, நான் ஜீவன் முக்தன் தான்ப்பா, ஒரு அரை மணி நேரம் அந்த நம்பிக்கை இருக்கும். இந்த தீட்சையோட சக்தி உடம்புக்குள்ளே வாயிற வரைக்கும் கொஞ்ச நேரம் கழித்து உங்களுடைய அந்த யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த குதர்க்க மனம் மேலே வந்த உடனே திரும்ப என்ன ஆகிடும், ஏ எல்லாம் பழைய குருடி கதவை திரடி தான்ப்பா, இது இப்போ ஒன்றும் இல்லை போயிருச்சு போல. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்ய வேண்டியது இந்த அப்சர கன்னிகைகள் செய்கின்ற அலுங்கல் நடனம் அல்ல, நீங்கள் செய்ய வேண்டியது தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே வலிதேடும் தலைவன் ஈசனின் ஆனந்த தாண்டவம். உங்களுடைய உடல் அதிலே சிதறி கிடக்கின்ற எரிந்தும் எரியாத பிணங்களான காமம் குரோதம் பயம் துக்கம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்மசானம். அது எல்லாம் இருக்கட்டும், இது எதனாலும் பாதிக்கப்படாமல் இதை தாண்டி கால பைரவனாக ஆனந்த ஈஸ்வரனாக ஈசனாக மாறுங்கள், இதை தாண்டி ருத்ரனாக மாறுங்கள், இவைகளெல்லாம் கிடந்தாலும் இதனால் எதனாலும் பாதிக்கப்படாத ஆனந்த தாண்டவத்தை செய்யுங்கள், அதுதான் ஜீவன் முக்தி. பாதி குறைஞ்சி பாதி குறையாத சில வேதனைகள் துக்கங்கள் இருக்கும், இது எல்லாம் தான் எரிந்து மெரியாதும் கிடக்கின்ற சிதையும் கபாலங்களும் எலும்புகளும் உங்கள் உடல் தான் ஸ்மசானம். இது எதனாலும் பாதிக்கப்படாமல் எழுந்து ஆனந்த தாண்டவம் இடுங்கள், நீங்கள் ஜீவன் முக்தர்களாக ருத்ரனாக ஈசனாக வாழ்வீர்கள். சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருப்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள் வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவ குண்டலினி தியானம், பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 720-00-33-11 720-00-33-22. இந்த வினாடி ஜீவன் முக்தன் என்று மிக தெளிவான உறுதிக்கு வாருங்கள். நீங்க ஜீவன் முக்தன் இல்லைன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டே இருக்கிற அந்த சந்தேகம் பிடித்த மனமும் எரியற ஒரு சிதைதான். அதுவும் என்னதான், அது ஒண்ணுமில்ல, அந்த ஓரமா ஊழையிட்டு இருக்கிற நாய். இந்த உடலே ஸ்மசானம் தான், உண்மை அதுதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உடல் நீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா உட்காந்து சாப்பிட்டு இந்த உடம்பை எல்லாம் தேத்தி சாப்பிட்றது தப்புன்னு நான் சொல்ல வரல, கண்டதெல்லாம் சாப்பிட்றது. வாழறதுக்கு சாப்பிட்றவங்க சில பேர், சாப்பிட்றதுக்குன்னே வாழறவங்க சில பேர். இந்த உடம்பை என்னென்னவோ பண்ணி நீங்கள் தேத்தும் பொழுது, எப்படியோ பண்ணி நீங்கள் ரெடி பண்ணும் பொழுது, ஒரு பக்கமாக இருந்து யமன் சொல்லுவானா, சரி ரெடி பண்ணி ரெடி பண்ணி, என்னைக்காக இருந்தாலும் எனக்கு தானே,
ஒரு பக்கமாக இருந்து நாய் சொல்லுமா, ஏ உனக்கு இல்லை நான் சாப்பிட போகிறேன், உயிர் மட்டும்தான் நீ தூக்கிட்டு போக போகிறேன். சுடுகாட்டில் இருக்க நரி சொல்லுமா, கிடையாது கிடையாது பங்கு எனக்கு பாதி பங்கு இருக்குது. நெருப்பு சொல்லுமா, இல்லைடா இவன் சைவன் இவனை நெருப்பில் போட போகிறாங்க, எனக்கு தாண்டா உடம்பு உனக்கு வராதுறான்னு. மண் சொல்லுமா, கிடையாதப்பா இவன் வைஷ்ணவன் புதைக்க போகிறாங்க, அதனால் நான் தான் சாப்பிட போகிறேன் உனக்கு கிடையாது அப்படின்னு. நாய் நமது என்னும் நரி நமது என்னும் நமன் நமது என்பான் எரிகூட்டு அக்னி நமது என்னும் இந்த மண் நமது என்னும் இதெல்லாம் இந்த உடம்பு என்னது என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே இருந்து அந்த புழுவும் இதை என்ன புழுவெல்லாம் என்ன பண்ணுவாயே, இதெல்லாம் செத்த அப்புறம் தான் உனக்கு வருமோ வராதோ, ஆனால் வாழும்போதே நான் தாண்டா சாப்பிட்ருக்கேன், இது ஏன் உடம்புடா. வயிற்றில் இருக்கின்ற புழுவும் தலையில் இருக்கின்ற ஈரும் வேணும், நான் இப்போவே நான் தான் சாப்பிட்டுட்ருக்கேன், இது என்னதப்பா. ஒரு பக்கம் நாய் நமது எனும், இன்னொரு பக்கம் நரி நமது என்னும், இன்னொரு பக்கம் நமன் யமன் நமது என்பான், இன்னொரு பக்கம் இந்த பே பிசாசு பூதங்கள் இதெல்லாம் இல்லைல்ல எனக்கும் ஒரு பாகம் உண்டு, பிரேதங்கள் நமது என்றும் பிசாசுகள் நமது என்னும் மண் நமது என்றும் அக்னி நமது என்றும் இதுக்கெல்லாம் தாண்டி பருந்துகளும் கழுகுகளும் அதெல்லாம் இல்லைல்ல எலும்பு கடைசியில் எனக்கு தான் வரப்போகுது நமது என்றும் இந்த மாதிரி பல பேர் இந்த உடம்பு என்னது என்னது என்னதுன்னு போட்டி போட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் நீங்களும் இல்லைல்ல இந்த உடம்பு என்னதுன்னு போட்டி போட்டுட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். இது பல பேர் கிளைம் பண்ணுற உடம்பு, அதில் நடுவில் நீங்களும் என்ன பண்ணுறீங்க என்னதுன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். இதுவும் ஒரு ஸ்மசானம் தான், இதுவுமே ஒரு ஸ்மசானம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் இருக்கிற துக்கத்தையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அழகாக மார்பிள் தரையாக போட்டப்புறம் நான் வந்து டான்ஸ் ஆடுறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த தேவகன்னியர்கள் டான்ஸ் ஆட வெயிட் பண்ணுற மாதிரி தான். தேவகன்னியர்கள் ஒருவேளை ஆடவே ஆரம்பித்தா கூட ரொம்ப நேரம் ஆட மாட்டார்கள், நிரந்தரமான ஆட்டம் கிடையாது. ஆனால் அது நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை என்னென்னா ருத்ரனின் ஈசனின் ஆனந்த தாண்டவம். அது எப்போ ஆரம்பிக்கணும்னா இப்போவே ஆரம்பிச்சாகணும். இந்த வினாடி இந்த உடல் ஸ்மசானம் எரிந்தும் எரியாமலும் கிடக்கின்ற சிதைகள் தான் என்னுடைய குணங்கள், ஓரத்தில் ஊளையிடும் நாய் தான் என்னுடைய சந்தேக மனம். ஏ இந்த சாமி சொல்ற வரைக்கும் உனக்கு இப்படித்தான் மனசு வரும், வீட்டுக்கு வா அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஓரமா நின்று சொல்லிட்டு இருக்கிற உங்களுடைய மனம் தான் நரி, நீ ஜீவன் முக்தன் ஆயிடுவியா, இவருக்கு வேற வேலை இல்லை சொல்றாரு, நீ உட்காந்து கேட்டுட்டு இருக்க பார். இதுதான் ஓரமா இருக்கிற நரி. இவைகள் எல்லாம் இருந்தாலும் எதனாலும் பாதிக்கப்படாத ருத்ரனாக மகேசனாக மாறுங்கள். இவைகளின் நடுவில் குருவாக குரு அளித்த இந்த வாக்கியமாகிய திரிசூலத்தை தாங்கி குருவாக்கியம் குரு கொடுக்கின்ற இந்த தீட்சை இதுதான் திரிசூலம். இந்த திரிசூலம் தாங்கி ஆனந்த தாண்டவத்தை துவங்குங்கள். இது என்றுமே முடியாத ஆனந்த தாண்டவமாக இருக்கும். இருக்கிறது எதனாலும் பாதிக்கப்படாமல் துவங்குகின்ற ஆனந்த தாண்டவம்தான் நிரந்தரமாக நித்யானந்த தாண்டவமாக இருக்கும். அந்த தாண்டவத்தை உங்களுக்குள்ள துவங்கினீங்கன்னா தாண்டவத்தின் ஆனந்தம் எரிகின்றது தானா எரிஞ்சு முடியும், இருக்கிறது தானா இறந்து முடியும், போக வேண்டியது தானா போய் முடியும். ஜீவன் முக்தி உங்களுக்குள் முழுமையாக மலர்ந்து வாழ்க்கையாகவே மாறிவிடும். இந்த ஜீவன் முக்திய வாழ்க்கையாக மாற்றுவது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எடுத்து சென்று சேருங்கள். நல்ல ஆழமாக புரிஞ்சுங்க, மற்றவர்களுக்கு இதை நீங்கள் வார்த்தையாலையும் வாழ்க்கையாலையும் சொல்லிக்கிட்டே இருங்க.
வார்த்தையாலையும் வாழ்க்கையாலையும் இதை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது உங்களுடைய வார்த்தைக்குள்ளும் வாழ்க்கைக்குள்ளும் நிலைநிறுத்தப்பட்டு விடும். வாழ்க்கையாலையும் வார்த்தையாலையும் மற்றவங்களுக்கு சொல்லாம நீங்க மட்டுமே வச்சிருக்கிறதுனால அது நிலைநிறுத்தப்படும்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். பெரிய பிரச்சனைனா நமக்கு எல்லாமே நாம நாம நாமன்னு மட்டுமே நினைச்சு நினைச்சு இந்த ஜீவன் முக்த சத்தியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது அதே மாதிரி நம்மளோடய வச்சுக்கிறது. பல பேரை நான் பார்த்துருக்கேன், ஏதாவது பார்ட்டிக்கு போகணும்னா மாலை எடுத்து உள்ள போட்டுப்பார்கள், இங்கே வரும்பொழுது மட்டும் நான் சரசரமாக காசு மாலை மாதிரி மாலையை போட்டு வந்துடுறது. அவங்களுக்கெல்லாம் மாலை வந்து ஒரு ஆன்மீக சாதனம் இல்லை, ஐடி கார்டு. இங்கே மாலை இருந்தால் ஈஸியாக கிட்ட போயிடலாம், பக்கத்தில் போய் நின்றுடலாம். இந்த ஆண்டிலிருந்து இந்த நாளிலிருந்து மாலையை எடுத்து உள்ள போடுற பழக்கத்தை நிறுத்துங்க. யாராவது ஒரு மாதிரி மேலுங்களும் பார்க்குறாங்க சாமின்னு மக்கள் சொல்கிறாங்க, பார்க்குறவங்களையும் மாலை போட வைங்க. ஒன்றுமே இல்லை. இந்த ஜீவன் முக்த சத்தியங்களை உங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டே இருங்கள். நீங்கள் இதை வாழ்க்கையாக வாழறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலே இயற்கையிலேயே உங்களை மதிப்பார்கள், அவர்களும் இதை வாழத் துவங்குவார்கள். பிரச்சனையே வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வார்த்தையால் மட்டுமே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, வாழ்க்கையாக காமிச்சிருக்க மாட்டீங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்துட்டாருப்பா. நீங்கள் வாழ்க்கையாகவும் காட்டினீர்களானால், இந்த ஜீவன் முக்த தன்மையை வாழ்க்கையிலும் வெளிப்படுத்துவீர்களானால், இயற்கையிலேயே உங்களை சுற்றி இருக்கின்ற உலகம் இதை உள்வாங்குவது மட்டுமல்லாமல் உங்களுடைய நினைவு பயோ மெமரி உடல் முழுவதுமே இந்த இனிமையான சத்தியங்களினால் இந்த ஜீவன் முக்த தன்மையினாலேயே நிறைய பெறும். அதனால் இந்த குணம் சரியான பிறகுதான் நான் ஜீவன் முக்தனாக மாறுவேன், இந்த துக்கம் போன பிறகுதான் நான் ஜீவன் முக்தனாக ஆவேன், இந்த கவலை அழிந்த பிறகுதான் நான் ஜீவன் முக்தனாவேன், இந்த கோபம் போன பிறகுதான் நான் ஜீவன் முக்தன், இந்த காமம் போன பிறகுதான் நான் ஜீவன் முக்தன் அப்படின்னு நினைக்காதீர்கள். இந்த வினாடி ஜீவன் முக்தனாக மாறி ஈசனின் ஆனந்த தாண்டவம் உங்களுக்குள் நடைபெறட்டும். இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்னு விட்டு இந்த உடம்பை மசானமாய் கொண்டு குருவின் தீட்சையை சூலமாக தாங்கி உங்கள் ஜீவன் ஆனந்த தாண்டவத்தை துவங்கினால் அந்த வினாடியே உங்களுடைய ஜீவன் சிவனாக மாறுகின்றது. தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேடும் தலைவன் ஈசனின் ஆனந்த தாண்டவம் உங்களுக்குள் நிகழட்டும். அந்த ஆனந்த தாண்டவம் இந்த உலகத்தையே ஆனந்தமயமாக மாற்றட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சத்தியங்களை உள்வாங்கி நீங்கள் மட்டும் தனியாக உங்களுக்கு மட்டும் ஒரு ஃப்ளைட் வந்து இறங்கும் அதில் ஏறி ஜீவன் முக்தனாக மாறி மேலே போயிடலாம்னு நினைக்காதீங்க. இந்த சத்தியங்களை உலகிற்கு வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் வார்த்தையின் மூலமாக வாழ்க்கையின் மூலமாக உலகத்தோடு பகிர்ந்து கொண்டே இருங்கள். மொத்த பிரபஞ்சமுமே ஜீவன் முக்த நிலைக்கு செல்ல வேண்டும். தனி தீவா ஜீவன் முக்தனாக மாறிலாம் நினைக்காதீங்க. மொத்த பிரபஞ்சமுமே ஜீவன் முக்த நிலைக்கு செல்ல வேண்டும். இந்த வேலையை இப்போ நீங்கள் துவங்கினீங்கன்னா 2012 நாம் வாழ்ந்துட்டுருக்கிற இப்போ இருக்கிற சாதாரண உலகம் அழிந்து விடும், ஜீவன் முக்த உலகம் உருவாகும். இந்த ஆழ்ந்த ஜீவன் முக்தி சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறட்டும். இந்த சத்தியங்கள் உங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். சேவையின் அடிப்படையை தாங்கியே ஜீவன் முக்தி எனும் உலகம் உருவாக முடியும். உலகம் மட்டுமில்லை, சேவையின் அடிப்படையை தாங்கிதான் உங்களுக்குள் கூட ஜீவன் முக்தி மலர முடியும். இந்த ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை உலகத்தோடு பகிர்ந்து கொண்டே இருக்கும் மிகப்பெரிய சேவையை வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் இதை உலகத்தோடு பகிர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்கி கொள்ளுங்கள். கால பைரவனின் தாண்டவம் உங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். ஈசனின் ஆனந்த தாண்டவம் உங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். இந்த சத்தியங்களையெல்லாம் உங்களுக்கு அளிப்பதன் மூலமாக உங்கள் எல்லோருக்கும் உணர்வு பூர்வமாய் ஜீவன் முக்த தீட்சையை அளிக்கின்றோம். இந்த தீட்சை உங்களுக்கு நான் கொடுக்கும் திரிசூலம். இதை தாங்கி ஈசனின் ஆனந்த தாண்டவத்தை துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய
ஆனந்த தாண்டவமாய் மாறட்டும். எந்த பயமும் உணர்வுகளும் கோபமும் குரோதமும் எதெல்லாம் கிடந்தாலும் அவ்வாறே கிடக்க, அதை தாண்டி இதனாலெல்லாம் பாதிக்கப்படாத ருத்ரனின் ஆனந்த தாண்டவத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள். உங்கள் ஜீவன் ருத்ரனின் ஆனந்த தாண்டவத்தை நடத்தட்டும். அது சிவதாண்டவமாக மாறும், நிரந்தரமான நித்திய ஆனந்த தாண்டவமாக மாறும். இந்த வினாடியிலிருந்து ஜீவன் முக்தர்களாக வாழுங்கள். உலகையே ஜீவன் முக்தர்களாக வாழ வையுங்கள். திருவண்ணாமலை நித்யானந்த தியானபீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகாசிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம் மகாசிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003111, 7200003333. இந்த சத்தியங்களை உங்கள் பயோமெமரி மூலமா, உங்களுடைய நினைவு பதிவுகளின் மூலமா இந்த உலகத்தோடு பகிர்ந்து கொண்டே இருங்கள். இது உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றி இருக்கும் உலகத்திலும் மிகப்பெரிய, மிக உயர்ந்த ஆனந்தமயமான மாற்றத்தையும் ஜீவன் முக்த மறுமலர்ச்சியையும் கொண்டு வரும். இந்த ஜீவன் முக்த உலகத்தை உருவாக்குவோம். ஜீவன் முக்த உலகத்திலே வாழ்வோம். நாம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம், இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள நாம் வந்ததை விட நல்ல இடமா இந்த உலகத்தை விட்டுட்டு போகலாம். நாம் வரும்பொழுது இருந்ததை விட நல்ல இடமா இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறதுக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொள்வோம். அதை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். ஜீவன் முக்தர்களாக வாழுங்கள். ஜீவன் முக்தர்களாக உலகையே வாழ வையுங்கள். இதைத்தான் இன்றைய தியான சத்சங்கத்தின், ஜீவன் முக்த விஞ்ஞானம் என்கின்ற தியான சத்சங்கத்தின் சாரமாக உங்களுக்கு அளிக்க விரும்புகின்றேன். ஜீவன் முக்த விஞ்ஞானத்தின் சாரமாக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த ஜீவன் முக்தி உலகமெல்லாம் மலரட்டும். உங்களுக்குள் என்ன குறை இருந்தாலும் அது எல்லாமே ஊழையிடும் ஓநாய்களும் நாய்களும் தான் என்பதை உணர்ந்து, எரிந்தும் எரியாதும் கிடக்கும் சிதைக்கூலங்கள் தான் என்பதை உணர்ந்து, உடைந்தும் உடையாதும் கிடக்கும் கபாலங்களும் எலும்புகளும் தான் என்பதை உணர்ந்து, இவைகள் எதனாலும் பாதிக்கப்படாமல் தீட்சை எனும் திரிசூலம் தாங்கி ஆனந்த தாண்டவத்தை ஆரம்பியுங்கள். ருத்ரனின் ஆனந்த தாண்டவம் துவங்கட்டும். இது நித்யானந்த தாண்டவமாக நிலை பெறும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 0802720284.